காலை மொட்டவே மலரஞ்சலி செலுத்தி அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு தொடராக கட்சியினுடைய நிறுவனர் தந்தை செல்வா அவர்களுடைய 125வது பெட்டி வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கும் அபிப்பிராயம் அந்த கட்சியினுடைய உருவாக்கிய தந்தை செல்வா அவருடைய தீர்க்க தரிசியாக அவரை நாங்கள் சொல்றதுக்கான காரணம் அதுவாகத்தான் இந்த இடத்தில் நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் 75 வருடங்களாக இலங்கையிலே பார்த்தால் பிரதானமான கட்சிகளாகிய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அடையாளமே இல்லாத ஒரு கட்சியாக அண்மை காலம் வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் வரைக்கும் இருந்தது. முதலாவது கட்சியாக ஒரு முதலாவதில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒன்றாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம் கூட பெற முடியாத அளவுக்கு அந்த கட்சி அழிந்து போய்விட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே போல தான் பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றது கூட இன்று வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சிலர் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று சொல்கிறார்கள், மொட்டு கட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும் இத்தனை ஆண்டுகளுக்கும் பிறகு, இத்தனை தசாப்தங்களுக்கும் பிறகு வடக்கு கிழக்கிலே அனைத்து மாவட்டங்களையும் பிரதித்துவப்படுத்தும் வகையாக பாராளுமன்ற பிரதிநிதியை வைத்திருக்கும் ஒரு கட்சி. அதுக்கான காரணம் அந்த கட்சியினுடைய அடிப்படை, அந்த கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அதிலே எழுதப்பட்ட யாப்பு, அந்த கட்சி எவ்வாறு இருக்க வேண்டும், வடக்கு கிழக்கு மக்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கட்சிக்கு கிடைக்கிறதுக்காக அவரிடத்த அந்த செயல்பாடுகள் தான் ஒரே ஒரு காரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்பொழுது நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதி. ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு முன்பாக எதிர்வரும் காலங்களிலே தேர்தலுக்கு போகும் பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்னன்றதை மக்களுக்கு எடுத்து சொல்லி எங்களுடைய மக்களை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் பாதையிலே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை அடையும் வரைக்கும், எங்களுடைய அரசியல் தீர்வை அடைந்த பிறகும் நாங்கள் செயல்படுவோம். ஆனால் பிரதானமாக இந்த கட்சியினுடைய உருவாக்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பெறுவதுதான். இந்த அரசியல் உரிமை கிடைக்கும் வரைக்கும் இன்னும் இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தற்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் கட்சியினுடைய மாநாடு நடத்த வேண்டிய காலப்பகுதி எப்பயோ முடிந்துவிட்டது. பல காரணங்களினாலே கட்சியினுடைய மாநாடு நடக்காமல் இருக்கிறது ஒரு கவலையான ஒரு விடயம். இந்த கட்சியினுடைய மாநாடு நடக்கிறதினூடாக கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களை இன்னும் நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையும். அந்த அடிப்படையிலே நாங்கள் மிக விரைவாக, நான் நினைக்கிறேன் அன்று மத்திய குழுவிலேயும் கூட ஏப்ரல் 25 அனைத்து கிளைகளுடைய புனரமைப்பு வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டும். வட்டார கிளை, பிரதேச கிளை போன்ற இந்த கிளை புனரமைப்புகள் முடித்து மாநாடுக்கு தயார்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மாநாடுக்குரிய ஒரு தேதியை மிக விரைவாக அறிவித்து அன்ற தேதியிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாநாடை நடத்தி நாங்கள் தந்தை செல்வானுடைய அந்த கொள்கைகளை இன்னும் தீவிரமாக எங்களுடைய மக்களுக்குள்ளே எடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த 125வது ஜனன தினத்திலே இன்று மட்டக்களப்பிலே நாங்கள் சொல்ல விரும்பிய செய்தி.